ஆவடி காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் 74வது குடியரசு தின கொடியேற்றினார். நாட்டின் 74வது குடியரசு தினத்தையொட்டி ஆவடி காவல் ஆணையரகத்தில் தேசிய கொடியை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் ஏற்றி கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார். மேலும் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். நாட்டின் 74வது குடியரசு தினத்தில் நாடு முழுவதும் தேசிய கொடியேற்றுதல் கலை நிகழ்ச்சி நடத்துதல் என கொண்டாடி வருகின்றனர். ஆவடி காவல் ஆணையரக வளாகத்தில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் 74வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. அதில் ஆவடி காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கலந்து கொண்டு மூவர்ண தேசிய கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார். இதில் பரதநாட்டியம், வளைய நடனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதனிடையே நடனம் மற்றும் கராத்தே உள்ளிட்ட நிகழ்வுகளில் பங்கேற்றவர்களுடன் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் புகைப்படம் எடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து உதவிய நபர்கள், திருட்டு கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களில் காவல்துறையினருக்கு உதவிய நபர்கள் உள்ளிட்டோருக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி கௌரவித்தார். அந்த பசுமை வளத்தை காப்பதற்காக 500 மரக்கன்று திரு மகேஸ்வரி அவர்கள் அருகில் உள்ள மணலி காவல் நிலையத்திற்கு தகவலை தெரிவித்து நேர்மையான முறையில் இந்த நிகழ்ச்சியில் ஆவடி காவல் இணை ஆணையர் விஜயகுமாரி, காவல் துணை ஆணையர்கள், காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், தனியார் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.